புழுதி வயலில் களை எடுக்கும் கருவி. இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கோம், சும்மா ஓட்டி பார்க்குறோம். ஆ, சும்மா ஓட்டி காட்டுங்க. நீங்கள் எப்போது சாதாரணமாக வெட்டுற மாதிரி களை வெட்டுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் களை வெட்டுறதுக்கு வந்துக்குன்னு வச்சிங்களேன், அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து மல்லிப்பூ செடி, ரொம்ப பக்கமாக வந்துடக்கூடாது. ஆனால் இது கோர கழுங்கு, நம்ம என்ன தான் வேணாலும் தலைஞ்சிட்டு தான் இருக்கும். இதையும் கொஞ்சம் விட்டுட்டேன், இங்கே விட்டுட்டீங்க. மேடம் கம்மியாக இது ஃபுல்லாக கோர கழுங்கு. இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் வேணும். போகலாம்ண்ணா. ஆ, ரைட்டு. அது இப்போ இது வந்து இது வந்து 8 இன்ச் பிளேடு, இது வந்து 4 இன்ச் பிளேடு, 4 இன்ச் பிளேடு, இது 8 இன்ச் பிளேடு. கோரை கழுங்கு கொஞ்சம் ஈரப்பசம் கம்மியாக இருக்குது. ஒரு மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ஈரம். இது கோரை புல் வெட்ட வெட்ட வந்துட்டு தான் இருக்கும். ஆ, அப்படி முன்னாடி விட்டுட்டு போனால் கூட நல்லா இருக்கும். இழுத்து இழுத்து விட்டுட்டு மேடு சேராம. மல்லிப்பூ செடி, ஒரு மல்லிப்பூ பூத்துருக்கு. இந்த ஒரு வீடியோ இதை ஒன்று ஓகே கொடுத்துக்கோ. ரைட்டு. விவசாயி வயலில் கொண்டாந்து இப்போ முதல் முறையாக ஓட்டி பார்த்துருக்கோம். அது வந்து 8 இன்ச், அதில் பாதி அளவு. இது வந்து 4 இன்ச் வந்து லோடு அதிகம் போகாமல் நைஸாக போகும். களை வெட்டி மாதிரி, சின்ன களை வெட்டி மாதிரி. இதில் கிழங்கு வராது, இது வந்து மேலோடமாக தான் வெட்டிட்டு வரும். பின்னாடி இழுக்கணும். ஆ, அதுவும் இருக்கு. கொஞ்சம் லேசா மண்ணில் பதியணும். வெறும் அது வேணா 2.5 கிலோ வெயிட் தான் அது. வெறும் இது வச்சு நம்ம ஓட்ட முடியாது, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லோடு தரணும். அதே போல் ஈரப்பதம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணும். செடி பக்கத்தில் போவாதீங்க. தையில் பண்ணிடணும். கொஞ்சம் ஈரம் கூட, கொஞ்சம் கூட வேணும். இப்போ இது வந்து கிழங்கு கூட வராது. பிளேடு தான் அது, ரொம்ப தகுடு, ரொம்ப பிளேடு. அதாவது மரம் இருக்கிற பிளேடு. பூரா தன் சொந்தமாக தயாரிக்கிறது பூரா. இப்போ கொஞ்சம் புழுதியாக இருக்கணும், கொஞ்சம் ஈரம் வேணும். ஃபுல்லாக கோரை வரும். ரைட். கொஞ்சம்